ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிற ரொம்ப ஃபேமஸான சீரியல் தான் செம்பருத்தி. இந்த சீரியலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகப்பட்டாலும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியலில் ஆதி ரோல நடிக்கிற கார்த்திக் அப்புறம் பார்வதி ரோல நடிக்கிற சபானா, இவங்க ரெண்டு பேரும் தான். இந்த நிலையில் இப்போ கார்த்திக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நியூஸ் ஒன்று சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதை பற்றியான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தன்னோட மனைவியை பிரிஞ்ச கார்த்திக் இப்போ தான் அப்பா அம்மாவோட சென்னையில் வசிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில் இவர் இப்போ ரீசெண்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த நியூஸை கேள்விப்பட்ட செம்பருத்தி ஆதி ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் ரொம்ப வைரல் ஆனதுக்கு அப்புறமா கார்த்திகரோட சோஷியல் மீடியா பேஜில் லைவ் வந்து அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆனது எனக்கு கிடையாது, பெங்காலி நடிகர் கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரோட பேரும் கார்த்திக் அப்படிங்கிறதால அது நான் நினைச்சு நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அது நான் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அவரோட லைவ் வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம செம்பருத்தி ஆதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே உயிரே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கார்த்திகோட ஃபேன்ஸ் ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. அவருக்கு எதுவுமே ஆகல அப்படிங்கிற விஷயத்த அவரே சொன்னதுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் மத்தியில் சந்தோஷம் ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவர் நல்லபடியாக இருக்கிறதாகவும், இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தனக்கு கால் பண்ணி தன் உடல்நிலை பற்றி கேட்ட எல்லா செலிபிரிட்டிஸ்க்குமே தன்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் கார்த்தி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களுடைய சிம்பு வந்தா ராஜாவத வரும் படத்துக்கு அப்புறமா இப்போ வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்தில் நடிக்க போறாரு. அதுக்கப்புறம் ஹன்சிங் அண்ட் பூர் வைட்டு வந்திருக்க மகா படத்தையும் கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில் இப்போ சிம்பு தன்னோட சகோதரி மகன் கூட கியூட் ஆகிற போட்டோ ஒன்று சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு. இந்த போட்டோவை இப்போ சிம்பு ரசிகர்களும் அதிகமாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நடிகர் சிம்புவுக்கு குரலரசன் அப்படிங்கிற தம்பியும் இலக்கியா அப்படிங்கிற தங்கையும் இருக்காங்க. தங்கையை சிம்புவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதை வெளிப்படுத்த வகையில் இப்போ ரீசெண்டாக கூட விஜய் டிவி அந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு சிம்பு போயிருந்தாரு. அப்போ தன்னோட தங்கச்சியை பற்றி பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்க மோடி பதவியேற்பு விழாவில் கலந்துகிட முடியாத காரணத்தை ட்விட்டரில் காஜல் அகர்வால் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவோட பிரதமராக இரண்டாவது முறையாக நேற்று பதவி ஏற்றுக்கிட்ட நரேந்திர மோடி அவர்கள். பிரம்மாண்டமாக நடந்த இந்த விழாவில் 25 பேர் கேபினட் அமைச்சர்களாகவும் 31 பேர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு வெளிநாட்டுத் தலைவர்கள் உட்பட பல பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், இது மாதிரி தமிழகத்தில் சில பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அரசியலின் தாண்டி சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்னு பல பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதில் 8 விஐபிகள் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு சில பேரால் கலந்துக்க முடியல. அதில் அன்றைக்கு காஜல் அகர்வாலும் ஒருத்தவங்க. இந்த விழாவில் அவங்க கலந்துக்க முடியல அப்படிங்கிற விளக்கத்தை இப்போ காஜல் அகர்வால் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த உங்களோட பதவியேற்பு விழாவில் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட அழைப்பை ஏற்றதில் ரொம்ப பெருமையாகவும் கௌரவத்தையும் பெற்று உங்களோட அன்பையும் பெற்றிருக்கிறேன். ஆனால் எனக்கான அழைப்புதல் தாமதமாக கிடைச்சதால டெல்லிக்கு சரிய நேரத்தில் வந்து சேர முடியல. அதை நினச்சி துயரப்படுறேன். எல்லா வளங்களும் சக்தியும் கிடச்சி உங்கள் ஆட்சி சிறக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியும் காஜல் அகர்வால் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்விடேஷனையும் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வரிசையில் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் இவங்களும் கலந்துகள் அப்படிங்கிற விஷயம் இதில் கவனிக்க வேண்டியது. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டின் டோட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.